நம்ம கருணை கருணையின் வாய்க்கிலேயே பேசுவோம். நம்ம ரத்தம் நாடி நரம்பு சதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்குணங்கள் போய் ஒட்டிகிட்டு இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. இந்த பயிற்சி பண்ணும்போது எல்லாத்தையும் வெளியெடுத்துட்டு வந்துடும் படார். நம்மளாம் ஏன் உருப்படாமல் இருக்கிறோம், மனதில் தூய்மை இல்லை தெரியுமா, சரண்டர் ஆகும். நம்ம எப்போ ஒருத்தன் தப்பே பண்ண மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் சரண்டர் ஆவீங்க, அது வரைக்கும் சரண்டர் ஆக மாட்டீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் முன்னாடி இருக்கிற டோரே திறக்கலையே திறக்கலையே திறக்கலையேன்னு ஷார்ட் ரூட்டில் போனீங்கன்னா இந்த டோர் திறக்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி 1000 டோர் லாக்கில் இருக்கு, யார் திறக்கிறது அதெல்லாம்? குருவே சரணம். நான் இந்த ஹிமாலயன் யாத்ரா நம்ம குருஜியோட ட்ராவல் பண்ணது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குருஜியோட எல்லா மொமெண்ட்லேயும் கூட இருக்கும்பொழுது நிறைய கேள்விகள் என் மைண்டில் இருந்தது, எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் விடை கிடச்சிருக்கு. ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பெரிய நிம்மதி இருக்குது. அதுவும் இந்த மெடிடேஷன் இமயமலையில் பண்ணும்பொழுது ஒரு பயங்கரமான சக்திகளில் வந்து உணர்கிற அளவுக்கு குருஜி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்துருக்காரு. இது உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். ஏன்னா எல்லா ஆன்மாக்களும் ஒரு நல்ல நிலைக்கு அடைஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ குருஜியால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம கருணை கருணையின் வாய்க்கிலேயே பேசுவோம். நம்ம ரத்தம் நாடி நரம்பு சதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்குணங்கள் போய் ஒட்டிகிட்டு இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. இந்த பயிற்சி பண்ணும்போது எல்லாத்தையும் வெளியெடுத்துட்டு வந்துடும் படார்னு. நாடி நரம்புலலாம் எனர்ஜி விட்டு ஏற்றுறப்ப என்ன ஆகும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஹோஸ் ஒன்று இருக்குது, ஹோஸ் தானே அதை சொல்லுவீங்க, பைப் ஒன்று இருக்குது, பைப்பில் இடையில ஒரு அடைப்பு ஏற்பட்டுருக்கு, எப்படி அந்த அடைப்பை வெளியெடுத்துட்டு வருவீங்க? தண்ணியை ஃபோர்ஸாக உள்ளே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அடப்பு வெளியில் வந்துடும். அப்போ நாடி நரம்புல பூரா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருஷை அசுயின்ற 10 விதமான துர்க்குணங்கள் அடைச்சிருக்கு. எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியை இழுத்து ஃபோர்ஸாக உள்ளே அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அழுக்கு பூரா வெளியே வந்துடும். அப்பையும் நீங்கள் கருணையாக இருந்தீங்கன்னா இறைவன் அடைய முடியும். இது எதுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னா இறைவன் அடையிறதுக்கு உங்கள் பாதையை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கு. புரியுதா புரியலையா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. பைப்பில் அடைக்கப்பட்ட அந்த அழுக்குகளை எப்படி ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கும் போது மொத்தத்தை வெளியில் கொண்டு வந்துடுதோ, அதுபோல் உங்களது உடலில் உள்ள உங்களது இரத்தத்தில் உள்ள உங்களது நாடிகளில் உள்ள ஸ்தூல நாடி சூட்சம நாடி ரெண்டு இருக்குது. ஸ்தூல நாடி கண்ணுக்கு தெரியும், அதுவே மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். சூட்சம நாடி எந்த ஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும் தெரியாது, கண்ணுக்கே தெரியாத நாடி. அந்த நாடிலெலாம் அடைப்பு இருக்குது. எதை வச்சு எடுப்பீங்க வெளியே? மருத்துவமனையில் போய் படுத்துட்டா ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி விட்ருவாங்களா? நான் முன்னாடி தான் இருக்குது, போய் கேட்டு பாருங்கள் ஓனர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி சூட்சம நாடின்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறான் சார், இதில் இருக்கக்கூடிய அடைப்பை எப்படி சார் எடுக்கிறேன்? அவர் மேலே இங்கேயும் பார்ப்பார், யார் இவனுங்க, கிறுக்கு மென்டலுங்க, எங்கேருந்து வந்திருக்கானுங்க இவனுங்க, சூட்சம நாடியில் இருக்கிற அடைப்பு எடுக்கிறதா? அது தெரிஞ்சால் நான் ஏன்டா இங்கே ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்கேன்? அவர் யோசிப்பாரா மாட்டாரா? மனதில் தூய்மை இல்லை, எதனால் உருப்படாமல் இருக்கிறோம் நம்ம? நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சொல்லுங்கள். நம்மளாம் ஏன் உருப்படாமல் இருக்கிறோம்? மனதில் தூய்மை இல்லை. இல்லைங்க, எனக்கு மனதில் கொஞ்சம் நான் தூய்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா அதுக்குண்டான பதில் என்ன தெரியுமா? மனதில் போதுமான தூய்மை இல்லை. இல்லைங்க, மனசில் எனக்கு போதுமான தூய்மை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மனதில் மிகவும் போதுமான தூய்மை இல்லை. என்னடா எப்படி சொன்னாலும் எப்படி மனசில் நிறைய தூய்மை இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மனதில் உங்களுக்கு பக்குவம் இல்லை. ஆக மொத்தம் ஆன்மீகத்தோட மாபெரும் தத்துவம் என்ன அப்படின்னா தப்பு எங்கேயும் இல்லை, என்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு உணர்றதுக்கு பிறகு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் எவ்வளோ தான தர்மம் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையா, இன்னும் நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன்னு உணர்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்.
நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையா, ஓகே நம்ம கர்ம வினை நிறைய செஞ்சுருப்போம் போல், இந்த தர்மம் பத்தலை, இன்னும் தர்மத்தை நம்ம அதிகரிப்போம்னு சொல்லி செய்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இறைவன்கிட்ட சரணடைகிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இறைவனிடம் எப்போது நீங்கள் சரண்டர் ஆயிடுறீங்களோ, அது எப்போ தெரியுமா சரண்டர் ஆகும்? நம்ம எப்போ ஒருத்தன் தப்பே பண்ண மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் சரண்டர் ஆவீங்க, அது வரைக்கும் சரண்டர் ஆக மாட்டீங்க. வாழும் போதே எல்லா நன்மையை செய்தாலும், எப்பேற்பட்ட தர்மத்தை செய்தாலும், அதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் எடுக்காமல் இதெல்லாம் இறைவன் தான் பண்ணுறாரு என்கிட்ட என்ன அப்படின்றத எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அவனைத்தான் இறைவன் ஆசீர்வாதம் செய்கின்றார். அவனுக்கு தான் ரூட் முதல்ல ஓப்பன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க, மாந்திரிகம் மந்திரம் வேறு தந்திரம் எது பண்ணிங்கனாலும் அப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டோர் திறந்தால் 10 டோர் லாக் ஆகும், உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எவன் ஒருவன் நேரான பாதையில் சென்று, நேரான பாதைன்னா தர்மம் அதிகமாக செய்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ கடைசியிலேருந்து 10 டோராக திறந்துக்கிட்டு வருவார், உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இறைவன் எப்பயும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க மாட்டார், லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார். லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது லேட்டாகும், கடைசியில் எல்லா டோரையும் திறந்துடும், உங்களுக்கு பார்க்குறக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் முன்னாடி இருக்கிற டோரையே திறக்கலையேன்னு ஷார்ட் ரூட்டில் போனீங்கன்னா இந்த டோர் திறக்கிறமா இருக்கும், பின்னாடி 1000 டோர் லாக்கில் இருக்குது, யார் திறக்கிறது அதெல்லாம்? இப்போ உண்மையாக உங்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான சாவி யாருக்கிட்ட இருக்குது? இறைவன்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த இறைவன் அந்த சாவி உங்கள்கிட்டயே கொடுத்துருக்குறாரு, அதான் பியூட்டி. அந்த சாவி இறைவன்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அந்த சாவி உங்களுக்குள்ளேயே இருக்குது. அது எப்போ ஆட்டோமேட்டிக்காக போட்டு திறந்துடும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் இறைவன் கொடுத்துட்டார். லெஃப்ட்டும் திரும்பலாம், ரைட்டும் திரும்பலாம், யூட்டர்னு அடிக்கலாம், ஹெலிகாப்டர் பிடிச்சி மேலே பறந்தும் போகலாம், கடலுக்குள்ளே நீந்தி மூழ்கி நீச்சல் அடித்து பயிற்சி பண்ணி அக்கறைக்கும் போகலாம், குழிக்குள்ளேயே போய் உட்காந்துக்கலாம், ஜீவசமாதி இடம்லாம், இத்தனை ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இத்தனை ஆப்ஷன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ போகிறீங்கன்னு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.